ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டப்போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரிட்ஜ் தான். இது எப்படி ஆர்கனைஸ்டாக நான் வச்சுக்கிறேன், எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. இது வந்து லாஸ்ட் வீக்கிலேருந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை ஃப்ரிட்ஜு, இந்த வாரம் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வந்து இருக்குது, இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிடுவேன் நீட்டாக. எப்போவுமே எல்லா ராக்குமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவேன், வாஷ் பண்ணி எல்லா ரேக்ஸும் வாஷ் பண்ணி சன்லைட்டில் எடுத்து வச்சுட்டு அப்போ தான் பேட்ரி எதுனா இருந்தால் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே எப்போவுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு சன்லைட்டில் வச்சு எடுத்துடுங்க. எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் எப்போவுமே. இந்த ஷீட்ஸ் தான் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், ஏன்னா திடீர்னு எதனா உள்ள மாவு அது மாதிரி வைக்கும் போது என்ன கொட்டிடுச்சுன்னா வந்து துடைக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது காய்கறி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே. இதெல்லாம் லாஸ்ட் வீக் லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாமே, எக்கு. ஸோ இந்த ரேக்கில் இருக்குது எப்போவுமே நான் ஃபுல் பண்ணி தான் வச்சுப்பேன் காலி ஆகிட்டாலும். நட்ஸ் எல்லாமே இந்த ரேக்கில் இருக்கும். இது பால், வாட்டர் பாட்டில் அதெல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இந்த ட்ரே எல்லாமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே தொடச்சு, அது ஃப்ரீசர் பாக்ஸும் வந்து எல்லாமே எடுத்து ஃப்ரீசரில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு தொடச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் எல்லாமே தொடச்சி எடுத்துடுவோம். க்ளீனாக ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொலின் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து லெமன் வினிகர் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடுவோம். தொடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜ் ஒரு 1 hour முன்னாடி நான் எப்பவுமே வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாமே தொடக்க ஆன் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சுப்பேன். தொடச்சதுதான் எப்படி இருக்கு பாருங்க. நான் வீக்லி வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கிறனால ஃப்ரிட்ஜ் புதுசாக இருக்குது. இது ஒரு 3 years ஓல்டு ஃப்ரிட்ஜு தான், அப்பயும் எப்படி இருக்குது பாருங்கள். அதை இப்போ எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சாச்சு. ஸோ இந்த ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணால் நான் தரேன், நீங்களும் வாங்கி பாருங்க, நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணதுக்கு. இந்த ஷீட்ஸ் வாங்கி நாங்கள் 1 month ஆகுது, இன்னமும் புதுசு மாதிரி தான் இருக்குது. எதனா மேலே பட்டுச்சுனா கூட ஈஸியாக தொடச்சிடலாம், நல்லாயிருக்கு ஷீட்ஸ். இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன், நல்லாயிருக்கு. நட்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு வைக்க, நட்ஸு பாதாம் இதெல்லாம் வந்து நான் இதில் போட்டு வச்சுருவேன் எப்போவுமே. ஸோ எக் ட்ரேலெல்லாம் வந்து எக் வச்சுருவேன் எப்போவுமே. எப்போவுமே எக் வந்து ஸ்டாக் இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ வந்து இது பாலும் தயிரும் உட போட்டு வச்சுருக்கேன். எப்பவுமே வெளியே தான் வைப்போம், இன்றைக்கி நாங்கள் காட்டுறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். இது மாவு, லாஸ்ட் வீக் அடைச்ச மாவு ரிமைனிங் இருக்குது. இது வந்து காஞ்ச மிளகா வத்து, ஃப்ரீசரில் வைக்கிறதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சுருவோம். இது ஐஸ் க்யூப்ஸ், இதுவும் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த ஐஸ் க்யூப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து லப்பர் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐஸ் க்யூப் வந்துடும், ஈஸியாக இருக்கும். இது நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் காட்டுறேன், நல்லா இருக்கு இதில் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறது. ஸோ காய்கறிங்களா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் வாங்குவோம், நல்லா சீப்பாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் காய்கறிங்க. மே வீக்லி 3 days 4 days தேவையான காய்கறிங்க வாங்கிட்டு வந்துடும். 2 days வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. எல்லா காயுமே கழுவிட்டு தான் எடுத்துருப்போம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால வந்து எதுவுமே வாஷ் பண்ணல. ஸோ ஆனியன் பொட்டேட்டோலாம் வந்து தனியாக வச்சுருவோம், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். மற்றபடி எல்லாமே தனித்தனியாக அடிக்கி வச்சுட்டு எப்பயும் வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு தான் ஃப்ரிட்ஜில் இருப்போம். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுனால எதுவுமே வாஷ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கோம். எல்லா காயும் தனித்தனியாக அடிக்க எடுத்து வச்சுட்டோம். அதே மாதிரி பச்சை மிளகாலாம் வந்து காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸ்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், வெளியே தான் வைப்பேன். கிரேப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எதுனா இருந்தால் மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வைப்போம்.
இதில் வந்து வெண்டைக்காய் எதில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கோ அது மட்டும் இந்த பெரிய கண்டெய்னரில் வச்சுருவோம். வெண்டைக்காய் எப்பவும் எங்கள் வீட்டில் அதிகமாக தான் வாங்குவோம், ஸோ அது மட்டும் வந்து நம்ம பெரிய பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம். எப்பவுமே தேவைப்பட்டுகிட்டே இருக்கும், நம்ம டெய்லி செய்வோம். ஸோ இதில் வந்து டொமேட்டோலாம் வந்து இதில் அடிக்க வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன காய் இருக்கோ ரிமைனிங் வந்து பீன்ஸு அவரைக்காய் எல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒயிட் கலரில் ஒரு நெட்டட் பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது கூட வந்து எனக்கு கரெக்டாக இல்லை காய்கறி வைக்கிறது. இது இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, 1 வீக் இருந்தாலும் காய் நல்லா இருக்குது. பட் நான் மோஸ்ட்லி 3-4 டேஸில் எல்லாமே காலி பண்ணிடுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் என்ன காய் இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்குறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். காய அடிக்க வச்சு நெக்ஸ்ட் பச்சை மிளகா. இந்த ட்ரே வந்து நான் அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. இது கீழே வந்து ஒரு ப்ரீத்தபிள் ஷீட்ஸ் மாதிரி இருக்குது, ஸோ தண்ணி எதனா இருந்துச்சுன்னா கூட கீழே இறங்கி எடுத்து பச்சை மிளகா நல்லா இருக்குது. 10-15 டேஸ்னால் கூட நல்லா இருக்குது காய்கறிகள் எல்லாம். நான் கேரட் எப்பவுமே வந்து தண்ணி ஊற்றி தான் வைப்பேன், அப்படியே வைக்கிறது இல்லை. ஸோ தண்ணி ஊற்றி வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த தண்ணி வந்து நான் 2 டேஸ்க்கு 1 வந்து எப்பவுமே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கேரட்டு, சுருங்கிடாது. ஸோ கருவேப்பிலெல்லாம் வந்து கிள்ளி எடுத்து வச்சுருவேன். ரிமைனிங் இருக்க கருவேப்பிலை வந்து காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோ. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ரேக்கில் சின்னதாக வச்சுப்போம் இதுக்கு மட்டும். இல்லை கேரட்டு அதெல்லாம் அம்மா கொத்தமல்லி வந்து நான் தனியாக வைப்பேன், வெளியே தான் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறது இல்லை, வெளியில் வந்து ஒரு பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சேன். ஆ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாமே அடுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அடுக்கி எடுத்து வச்சுருவோம். ஸோ காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பீன்ஸு கேரட்டு அவரைக்கு அப்படி வாங்கினா நெக்ஸ்ட் வீக் காலிஃப்ளவர் இல்லைனா வந்து கோஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோம். ஸோ 4 வீக் ஒரு காய்னா அடுத்த வாரத்துக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு வேறு காய் அந்த மாதிரி வாங்குவோம். ஸோ நடியோ வாங்கி எல்லாமே ஒடையடியாக வைக்க மாட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ் வாங்கியிருந்தோம், ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கிரேப்ஸ் மட்டும் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வைப்பேன், இதுவும் வாஷ் பண்ணிவிட்டு தான் எடுத்து வைப்பேன். ஸோ இப்போ வீடியோ எடுக்கிறதுனால வந்து நான் அப்படியே வாஷ் பண்ண வைக்கிறேன், ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறமா தான் எல்லாமே எடுத்து வைப்போம். ஸோ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன், பதை போட்டு அதில் எடுத்து வச்சிடும், தண்ணி அதெல்லாம் எதுவும் ஊற்ற மாட்டோம். இது வந்து கண்டிப்பாக 5 டேஸ்க்கு நல்லா இருக்குது, நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா கூட வந்து நல்லா இருக்காது. பூண்டும் உடிச்சு எடுத்து வச்சிடும், இந்த வாரத்துக்கு என்ன பூண்டு தேவையோ அதை உடிச்சு எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சி வச்சுருவோம். சம்டைம்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சி வைப்போம், இப்போலாம் மோஸ்ட்லி நாங்கள் ஒன்றாவே அரைச்சி வச்சுருவோம். கொஞ்சம் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில், அதுவும் 1 வீக் நல்லா இருக்குது. எப்பவுமே வந்து கண்ணாடி கிளாஸில் எது ஸ்டோர் பண்ணாலுமே நல்லாயிருக்கும், இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் விட கண்ணாடி கிளாஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது கிரேப்ஸு இன்கேஸ் எதனா லெஃப்ட் ஓவர்னா சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு மேலே வச்சிடுவோம் அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் அடிஷ்னலாக வைக்க மாட்டோம். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நாங்கள் மோஸ்ட்லி எதுவுமே சாப்பிட மாட்டோம், இந்த சாக்லேட் பிஸ்கெட் அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஸோ அதெல்லாமே எதுவும் ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நட்ஸ் மட்டும் எப்போவுமே இருக்கும், அவ்வளோதான். எக் ட்ரேயில் எக் எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன தேவையோ வந்து அது மேலே வச்சுருப்போம், ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது மட்டும் மேலே வச்சுருப்போம் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ், இதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு, நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும், க்ளீனாக நீட்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா லிங்க்கும். தேங்க்யூ.